हेलो फ्रेंड्स मद्रास हाई कोर्ट ऑफिस असिस्टेंट के अप्लाई पण्णिट्टु प्रैक्टिकल्स नल्ल मार्क वांगी ओरल टेस्ट के रेडी आयिट्टिरुक्कवंगलुक्काग इंद वीडियो फर्स्ट उंगा एल्लारुक्कुम कंग्रेट्स एल्लारुम सूपरा पण्णिरुक्कींगा इव्वलो दूरम वंदिरुक्कींगा पेरिय विषयम दान अदु इप्पो ओरल टेस्ट अडुत्त लेवल्ल ताण्डिट्टींगना वेल कन्फर्म ओरल टेस्ट एन्नल्लाम केप्पांगा ஏற்கனவே ப்ராக்டிகல்ஸ்க்கு நம்ம நிறைய ரெடி பண்ணோம் இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிலாம் கேட்பாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆனால் அவங்க அது எதுவுமே கேட்கல அவங்க டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத வேறு மாதிரியாக பார்த்துட்டாங்க அவங்க ப்ராக்டிக்கல் அவங்க எப்படின்னு பார்த்துட்டாங்க ஜஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு திங்ஸ்லாம் கொடுத்து அதை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக பண்ணிட்டாங்க அப்போ ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாமா ஓரல் டெஸ்ட் ப்ராக்டிக்கலில் உங்களை இலையை கொடுத்து மாலை கட்ட சொன்னாங்க பட்டன் தைக்க சொன்னாங்க அப்படிப்பட்டவங்க ஓரல் டெஸ்ட்டில் உங்ககிட்ட என்ன கேட்டுற போகிறாங்க ஸோ என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம் உங்களை பற்றி சொல்லுங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி அதையும் கூட கேட்கலாம் அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எப்படி தைரியமாக சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் வேணும் அதனால் தைரியமாக கண்ணை பார்த்து பேசுங்க எங்கே போனாலுமே இன்டர்வியூக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற கான்ஃபிடென்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் அதனால் ஐ கான்டாக்டோட பேசுங்க அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் உங்ககிட்ட அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்கள் ஊரை பற்றி கேட்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செலக்டாக இருக்கீங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் தானே அப்போ அதை வச்சுட்டு அவங்க வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கலாம் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு உங்கள் ஊரை பற்றி எந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதில் ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா மேபி அதை கூட அவங்க செக் பண்ணலாம் இல்லை உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்கூல் பற்றி காலேஜ் லைஃப் பற்றி நீங்கள் அங்கே என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க என்ன விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க ஸோ ஜென்ரலான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் இன்னும் ஒரு ஒரு விஷயம் மேபி இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோட கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அதாவது கேட்கலாம் இல்லை இது மாதிரி மலையில் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்போ அங்கே வந்து ஒருத்தவங்க வராங்க அவங்க கடையில் கொடை இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வயசானவங்க அப்படின்னு அவங்க கொடையை கொடுப்பீங்களா ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட மனநிலைமை என்ன நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கான எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்களோட மெயின் எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களா தெளிவாக சொல்கிறீங்களா தெளிவாக பதில் சொல்கிறீங்களா அப்படின் தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் உங்களை பற்றியும் உங்கள் ஊரை பற்றியும் உங்களை பற்றின பர்சனல் விஷயங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க அவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம் ஒரு டெஸ்ட்டுக்கு கிளம்புறவங்க தைரியமாக தில்லா போய் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் நல்லா கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுங்க நேராக நிமிந்து உட்காருங்க எது கேட்டாலும் டான் டான் பதில் சொல்லுங்க சரி இப்போது அதோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸையும் எடுத்து அதில் நீங்களே சைன் பண்ணியிருக்கணும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் செல்ஃப் அட்டஸ்டேஷன்னால் நம்மளே நமக்கு சைன் பண்ணிக்கிறது இது உண்மை தான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் அந்த சைனு ஸோ நீங்கள் சைன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதுதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் 8th பாஸ் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்தீங்கன்னா 8th டிசி நீங்கள் வச்சுக்கணும் 10th சொல்லியிருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வச்சுக்கணும் இல்லை நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு நாங்கள் நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை இந்த மாதிரி என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யோசிக்க வேண்டாம் பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற பர்த் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கன்சிடர் பண்ணிவிடுவாங்க உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது ஸோ மார்க் ஷீட்டில் 10th மார்க் ஷீட் இல்லை நான் 8th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 8th டிசி 8th டிசியில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம்
டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துருச்சா. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் என்ன கம்யூனிட்டி சொல்லியிருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அதோட நான் வந்து தமிழில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் அது வாங்கியிருக்கணும். பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுத்துலேயுமே வாங்கிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் இருக்கணுமா தமிழ் ஃபார்மெட்டில் இருக்கணுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும், அதுதான் இப்போது அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், இல்லை நான் வந்து கவர்மெண்ட்ல ஏற்கனவே வேலை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து அதில் நீங்கள் உங்கள் சைன் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் அன்னைக்கு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு வரலாம், ஓரல் டெஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டெஸ்ட் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இது வருமோ அது வருமோ, ஜெனரல் நாலேஜ்லேருந்து கேட்பாங்களோ ஜிகேலேருந்து கேட்பாங்க, ஜிகேலேருந்தெல்லாம் கேட்குற நேரத்துலலாம் அவங்க கேட்கல, அதனால இந்த வாட்டியும் ஜிகேலேருந்துலாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து ஜென்ரலாக இருக்க போகுது அப்படின்றதான் என்னோடய அபிப்பிராயம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், பயப்படாமல் தெரியுமா வாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.